வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 90 நாள் பயணத்துல 32வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல சகோதரர்கள் மன உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சிவவாக்கியர் பாடல் இல்ல, திருமந்திர பாடலில் ஒன்றும், நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து நம் சகோதரர் அனுப்பின பட்டணத்தார் பாடல் ஒன்றும், மற்றும் மிக முக்கியமான கேள்வி பதில் எல்லாமே பார்த்துட்டு வரலாங்க. இன்றைய பிரம்மச்சரிய பயணத்தையும் வெற்றிகரமாக கடந்து வருவோம். அப்புறம் சகோதரர்களிடம் ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள், அப்போ இலவச பயிற்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 18 வயசு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு 30ஆம் தேதி 31ஆம் தேதி கான்டாக்ட் பண்ணுங்க. இடையிடையில் வந்து தொடர்பு கொள்ளும்போது நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி புதுசாக சேர்த்துறதுக்கும் நேரமாகும். ஏற்கனவே பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நம்ம வந்து சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இலவசமாக இணைபவர்கள் 30, 31ஆம் தேதி 18 வயசு கீழே இருக்கிறவங்க அந்த டைமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் சகோதரர்கள் பலரும் வந்து இமெயிலிலும் கீழே கமெண்ட்ஸில் கூட ஷார்ட் வீடியோஸ் இந்த சேனல்லையே போடுங்கண்ணா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. செலிபசி ஹைலைட்ஸ் அப்படிங்கிற சேனலில் நம்ம போட்டுட்ருந்தோம், நேரமே அமைய மாட்டேங்குதுங்க, வேலை அதிகமாக இருக்குது, அதனால் அதில் போட முடியல. அதில் போட்டாலும் ஒரு 50 பேர் 100 பேர் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ தான் அது புது சேனல் இல்லைங்களா, அதனால் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம சேனல்லையே தினமும் குறைஞ்சபட்சம் முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஷார்ட் வீடியோஸே இதுலேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு வாழ்க வளமுடன். ஓரளவு நிறைய நேரங்கள் கிடைக்கும் போது இதில் போடுற ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அப்படியே எடுத்து செலிபஸி ஹைலைட் சேனலில் போட்டுடலாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 6வது சீசன் வந்து பாட்காஸ்டில் ஆட் ஆயிடுச்சு. பாட்காஸ்ட்டு ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்டு இதில் எல்லாமே வந்து ஆடியோ ஃபைலாக இணையதளம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் கேட்டுக்கிறதுக்கு வசதியாக நம்ம பண்ணி வச்சுருக்கு. அது லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. பயிற்சி தொடர்பாக எப்படி எப்படின்னு கேட்க வேண்டாங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது. என்ன சந்தேகம் என்றாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க, இமெயில் ஐடி டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. சரி, இப்போ வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும் சகோதரர்கள் அனைவரும் லைக் போட்டு ஏதாச்சும் 1-2 கமெண்ட்ஸை போட்டுட்டே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ட்ராக்ஷன் இருந்தால் யூடியூப் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக காட்டட்டும். நாமளும் முதல்ல சொல்லிட்டு வரோம், ஆனால் வந்து அது ஒரு அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் எவ்வளவு தான் நாம முயற்சி பண்ணாலும் ஏற்பு திறன் எத்தனை பேருக்கு இருக்கோ அவ்வளோதானே பார்ப்பாங்க. நம்ம சகோதரர் வந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு, 20 பேருக்கு நம்ம மெசேஜ் பண்ணாங்க, 2 பேருக்கு தான் புரியுது, மீதி இருக்கிறவங்கெல்லாம் பிரம்மச்சரியமெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு போட்டிருந்தாரு. உண்மைதான் ஆச்சுங்களா, நம்ம விளக்கெண்ணெய் இப்போ கட்டிக்கிட்டே புரண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும். ஆகவே புரியறவங்களுக்கு புரியட்டும், அப்புறம் காலப்போக்கில் அதனால் ஏற்படும் அனுபவங்கள் இயல்பாக பிரம்மச்சரியத்தின் அருமையை அவர்களுக்கு உணர வைக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் பாடலை வந்து எடுத்து பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, புகழிடத்து எந்தனை போத விட்டானை, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. வாழ்க வளமுடன். இது வந்துங்க திருமந்திரத்தில் இருக்கிறதுல மிகச்சிறப்பான பாடல்கள் ஒன்று. நான் வந்து சிவவாக்கியர் பாடல்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால இடையில வேண்டாம் அப்படின்னு நினச்சேன், பட் இருந்தாலும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அப்புறம் ரொம்ப ஆழமான கருத்து. ஆகவே இதுக்கான விளக்கம் வரி வரியாக நான் படிச்சுட்டு வரேன், சகோதரர்களுக்கு நிச்சயமாக ஆழமாக புரியும். அதுக்கப்புறமே முழுசாக பாடல்களை படிக்கிற உங்களுக்கு புரிஞ்சிடும். அக லிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, யோசி பாருங்க, அகம்னா நமக்குள்ளாக நம் அகத்தில் அகமான இடத்தில் இருக்கும் மெய். நம் அகம்னா என்ன, அகம்னா உள், புறம்னா வெளியில, அகம்னா நம் மனம், அதற்குள்ளாக உணர்வு, அதற்குள்ளாக உயிர், அதற்குள்ளாக ஆன்மா. அகலிடத்தார் மெய் நமக்குள்ளாக இருக்கிற அந்த அகலிடத்தார் மெய் அது என்ன அப்படின்னு பார்த்தா அண்டத்து வித்தை. ஆச்சுங்களா, அண்டத்து வித்து, அண்டத்தின் வித்து வெளியாக இருக்கும் எல்லாம் உள்ள இறை ஆற்றல் நம்முடைய தந்தையாரின் ஒற்றை உயிரணுவா தாயாரோடு இணைஞ்சு, யோசி பாருங்க, அப்போ இவ்வளவு தூரம் இணைஞ்சு நமக்கு அகமாக மாறி இருக்கு. நம்ம அகலிடத்தில் இருக்கும் மெய்யானது அண்டத்தில் வித்தாகவும் இருக்கிறது. இது ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்முடைய இந்த உடல்ல, இந்த பிண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சகசிரார தளத்தை, வாழையை அண்டம்னு சொல்லுவோம் இந்த இடத்த, ஆச்சுங்களா, அண்ட உச்சின்னு சொல்லுவோம். அது என்னன்னா நம்முடைய தலையில் இருக்கும் சகசிரார தளம். இந்த அண்ட உச்சிக்கு வித்தாக இருப்பதும் நம்முடைய உயிரணுத்தல் தான். ஏன்னா நம்ம விந்து ஜெயம் பயிற்சி செய்யும் போது சகோதரர்களுக்கு தெரியும் இயல்பா, ஆனா ஆக்னையில துடிக்குது, இங்க துடிக்குதுன்னா இங்க துடிக்குதுன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அண்டத்துக்கு வித்து நம்முடைய உயிரணுக்கள் தான். ஆச்சுங்களா, அப்போ அகத்தே இருக்கும் அகலிடத்தார் மெய்யை அண்டத்துக்கு, நம்முடைய இந்த உடலில் இருக்கும் அண்டத்துக்கு வித்தாக
ஆச்சுங்களா, அதுக்கு தேவையான வித்து அது இயங்கறக்கு உடலில் இருக்கும் அண்ட உச்சிக்கு வித்தாக இருப்பவனை அண்டத்து வித்தை, அது பேரண்டத்துக்கும் வெளியாக வித்தாகத்தான் இருக்கு, ஆனா நம் உடலில் இருக்கும் அண்டத்துக்கான வித்தாகவும் அது இருக்கு. அண்டத்து வித்தை புகலிடத்து எந்தனை போத விட்டானை, ஆச்சுங்களா, இந்த வித்தை புகலிடம் இந்த இந்த வித்தை உருவாக்கி கொடுத்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஆச்சுங்களா. அந்த வித்து நம் தந்தையாரின் ஒற்றை உயிரணுல நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி புகலிடமாக புகலிடத்து எந்தனை போத விட்டானை, எனக்கு இந்த மாதிரியான ஒரு உடல் எடுக்கும் வாய்ப்பை ஒரு புகலிடமாக கொடுத்து என்னை போக விட்ட அந்த இறைவனை பகலிடத்தும் இரவிடத்தும் பணிந்து ஏத்தி ஆச்சுங்களா. பகல்லையும் இரவிலும் இரவிலும் அந்த எல்லாம் உள்ள இறைவனை எனக்குள்ளாக உயிராக இருக்கும் அந்த இறைவனை பகலும் இரவும் பணிந்து மேல் ஏற்றி, மேலேற்றினா விதிஜெயம் போன்ற நம் பயிற்சிகள் தான் மேலேற்றி ஆகுனா துரியம் அல்லது மற்ற தவமுறைகள் வழியாக அந்த உயிர் தான் ஆச்சுங்களா உணர்வை மேலேத்துவோம், காந்தத்தை மேலேத்துவோம், நம்முடைய ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம மேலே ஏற்றி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இங்கேயே நமக்குள்ளாக எந்த ஒரு எப்படி இருந்தது தவறான எண்ணங்கள், கீழ்நிலை எண்ணங்கள், இருள் சூழ்ந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நீக்கி மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்கி இருந்தேனே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க, நாலு வரி, அந்த நாலு வரி எவ்வளவு ஆழமா இருக்கு. அதனாலதான் திருமூலர் எழுதிய பாடல் வந்து மூலன் உரை செய்த மூவாயிரந்தமிழ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு ஒரு பாடலையும் ஒரு வருட தவம் இருந்து எழுதுனதா சொல்லுவாங்க, அல்லது ஒரு வருட தவம் இருந்தாதான் இந்த அளவுக்கான ஆழ்ந்த குரல் எழுத முடியும்னு உபமானமா சொல்லியிருப்பாங்க. பாத்துக்கங்க அவ்வளவு அர்த்தமுள்ள பாடல், வரி வரியா மறுபடி படிச்சுட்டு வரேன். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து எந்தனை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பட்டினத்தடிகள் எழுதிய ஒரு பாடலை சகோதரர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. இப்ப நம்முடைய பெரும்பாலான சகோதரர்கள் வந்து அர்ஜஸ் காம உணர்வு எல்லாம் தாண்டி வெளியில் வரணும், மன உறுதியோடு வரணும் அப்படிங்கறக்காக பட்டினத்தார் பாடல் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் ராவா இருக்கும். யார் மனதையும் கஷ்டப்படுத்துவதற்காக சொல்லுவதா நினைச்சுக்க கூடாது, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டா இது வந்து ஆண்களின் உள்ளத்தில் இருக்கும் அழுக்குகளை லஸ்டை துடைப்பதற்காக பட்டினத்தார் தன்னையே வந்து கீழ் நிலையில கொண்டு வந்து வச்சுட்டு எழுதியிருப்பார் ஆச்சுங்களா. ஆகவே இந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு வரேன், படித்த உடனே விளக்கம் புரிஞ்சிடும், விளக்கமே வேண்டியதில்லை, இருந்தாலும் சகோதரர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் விதமா நான் படிச்சுட்டு வரேன். எத்தனை பேர் நட்டகுழி, எத்தனை பேர் தொட்ட முளை, எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ், நித்த நித்தம் பொய்யடா பேசும் புவியில் மட மாதரை விட்டு உய்யடா 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 உய் அப்படின்ற மாதிரி எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. எத்தனை பேர் நட்டகுழி, எத்தனை பேர் தொட்ட முளை, எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ், நித்த நித்தம் பொய்யடா பேசும் புவியில் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய்யடா. நித்த நித்தம் பொய் தானே, நித்த நித்தம் பொய்யான ஒரு வாழ்க்கை தானே சுய இன்பம் என்பதும் காமம் என்பதும். எத்தனை பேர் இந்த மொபைல் போனை வச்சுட்டு இந்த ஆபாச விஷயங்களை எத்தனை கோடி பேர் பார்த்து 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 உயிரணுகளை விரைவு செய்யறாங்க. ஒரு ஒருத்தர் பார்க்கும் போதும் தானே அதில் ஈடுபடுவதாக அல்லவா நினைச்சு ஆற்றலை விரைவு செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இவ்வளவு விரயம் இல்லை, அப்பவே பட்டினத்தார் எழுதியிருக்கார். இப்பெல்லாம் வந்து இந்த வெறும் மொபைல் போனை பார்த்துட்டு பைத்தியங்களை போல உயிரணுக்களை விரயம் செய்யறவங்க பட்டினத்தார் இப்ப பார்த்தா அவர் ரத்த கண்ணீரே வலிச்சிருப்பார் ஆச்சுங்களா. அவ்வளோ அந்த காலத்துல இந்த அளவுக்கு இல்லைங்க ஆச்சுங்களா. டைரக்டா தான் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம், அது பலரும் வந்து போருக்கும் அதுக்கும் இதுக்கும் சன்னியாசமும் எடுத்து போயறதுனால நிறைய பெண்கள் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இந்த காலத்துல ஆண்கள் பண்ணும் சுய இன்பம் அளவுக்கு அப்பெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. அபரிமிதமா ஒரு ஒரு இளைஞரை நான் கேட்டா, ஐயோ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை பெருமை வேற நாம்ல, ஐயோ சாமி கடவுளே நீ உங்ககிட்ட இருக்கிற ஆண் தன்மையா உணர்றதுக்கு இறைவன் கொடுத்த விஷயத்த நீ இழந்துட்டீனா, அடிக்கடி இழந்துட்டே இருக்கீன்னா நீ ஒரு ஆணா ஆண்மகனா சொல்லுங்க. அப்போ ஆண்மை தன்மையையே அனுதினமும் இழந்து கொண்டே இருப்பதுதான் ஆண்மையா சொல்லுங்க. தனக்குள்ளா இப்போ பணத்தை நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறவன் பணக்காரனா, இல்ல கிரெடிட் கார்டுக்கு பணத்தை கிரெடிட் கார்டை வச்சுட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அவன் கடனாளி ஆயிட மாட்டானா? உடலில் இருக்கும் வலிமை, எலும்பின் வலிமை, சதையின் வலிமை, தசையின் வலிமை, எல்லா வலிமையையும் விரயம் செஞ்சு விரயம் செஞ்சா அவன் எப்படி ஆண்மகனா ஆண்மை அப்படின்னு அவன் எப்படி பேசுறது, என்ன அர்த்தத்துல பேசுறாங்கன்னு தெரியல. உறுப்பு பெருசா இருக்கிறது அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா கடவுளே அது சிவமே தான், இறைவனே நமக்குள்ளாக
அவன் அருளால் அவன் தாள் பணிந்து அவன் வழியில தான் நம்ம போகணும். அவனுடைய அருள் வேணும். அவனுடைய அருள் இல்லாம நம்ம இழந்து இறைவனை விட்டுட்டே இருந்தா எங்க கடை தேர்றது? ஏன் இந்த பிறவி? அதுக்கு மிருகங்கள் கூட தேவலையே. அதுக்கு ஒரு கால பருவ காலத்துல தான் அது போகும். 100 வருடம் ஆவரேஜா மனித வாழ்க்கை சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 80-90 வயதுல விவசாய காட்டுக்குள்ள அந்த காலத்து மனிதர்கள் கடுமையா உழைக்க தயாரா இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல 18 வயசு பையனே முடியாது. வெயில் 1.5 மணி நேரம் நிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விரயம் செஞ்சு பலவீனா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, விஞ்ஞானம் வளர்ந்துருக்கா, அறிவு குறைஞ்சிருக்கா சொல்லுங்க. நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சின்னு இறை தன்மையில வளர்ச்சி தானே வந்துட்டு இருக்கு. ஒரு அறிவு, இரறிவு, மூணறிவுன்ட்டு எதாக இருந்தாலும் தன்னை விட அடுத்த தலைமுறை வலிமையால இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் ஏன் பலவீனப்படுறான்? ஏன் பலவீனத்தில் அடுத்தவன் வந்து அவன் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கிட்ட காட்டும் விஷயத்தை நம்பி நம்பி ஏன் நம்ம ஆற்றலை விரயம் செய்யறோம் அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை இன்பத்தை அனுபவிச்சாலும் ஒரே இன்பம் தானே? போதும் நிறுத்த வேண்டியது தானே? இன்பம் ஒரே இன்பம் தானே? அப்போ அதுதான் பட்டினத்தை சொல்றார். எத்தனை பேர் நட்டகுழி, எத்தனை பேர் தொட்டமுலை, எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ், நித்தம் நித்தம் பொய்யடா பேசும் புவியில் மட மாதரை விட்டு உய்யடா உய்யடான்னு. வெளியில வாங்கப்பா, வெளியில வாங்க, தயவு செஞ்சு வெளியில வாங்க அப்படின்னு பட்டினத்தாரெல்லாம் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க. சித்தர்களும் அதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா என்னங்க, ஆழ்ந்த பொருளை விட்டு இந்த உண்மையான விஷயத்த வெளியில் சொல்லாம மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற குருமார்கள் தான் இந்த காலத்துல சுத்திட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. இந்த மத்த என்ன ஆழ்ந்த பொருள் அது இல்லை. ஆழ்ந்த பொருளை பத்தி கவலையே இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணு, 15 நாளைக்கு ஒரு முறை தானாவே போயிடும், நீ பண்ணு என்ன வேணாலும் அப்படின்லாம் சொல்றாங்க. பாவமா இருக்கு. அதை நம்பி கூட்டம் கூட்டமா நான் சில யூடியூப் சேனல்லாம் பாக்குறேன்னு பார்த்தா 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க பேசுறதுல ஆழ்ந்த பொருளே இல்லை. சும்மா மனசை பத்தி, சும்மா மீறின உணர்வுகளை பத்தி பேசிட்டாங்கன்னு அவங்க ரொம்ப பெரிய. ஆனா உயிரை பற்றி உயிரை தொடர்றதே இல்லை. உயிர் தான் எல்லாம். உயிரைத்தான் விரயம் செஞ்சிடறாங்க இளைஞர்கள். அதுக்கப்புறம் எத்தனை பயிற்சி கொடுத்தாலும் மேம்பாடே இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனை, அதுதான் குழப்பம். குடும்ப வாழ்க்கையில் நிகழும் சிதைவுகளுக்கும் அது காரணமா மாறிடுது ஆச்சுங்களா. உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டே இருந்தாதான் வாழ்க்கை துணை கூடயே இருப்பாங்கன்னு ஒரு பிரம்மை வேற ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். போது நினைக்கிறீங்க, அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ள போயிடலாம். சகோதரர் வந்து இன்னும் ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு, ஃபீல் தி சாங் அப்படின்ட்டு. அது ஓரளவுக்கு நல்ல ஒரு திரைப்பட பாடலாட்டு இருக்குதுங்க, நான் படிச்சிடுறேன். எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும், அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கமும் கூறிருக்கும், கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனிலும் செடி முளைக்கும், புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும், என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அட இந்த நொடி போதும் வா, வேற என்ன வேண்டும் வேண்டும். வாழ்க வளமுடன். என்ன படம் என்னன்னு தெரியலீங்க. சகோதரர் போட்டிருந்தாரு, புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. எல்லாம் இப்போ 5 புலன்களையும் அடக்கி வச்சிருந்தா புது புது சுகம் நிச்சயமாக கிடைக்கும். அது இறைவனை நோக்கிய பாதை ஆச்சுங்களா, மேல்நிலை பாதை. வாழ்க வளமுடன். அடுத்தது இதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸில் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் அட்வைஸ் பண்ணின காரணத்தினால, பொதுவாக பண்ணல, குறிப்பிட்ட சகோதரருக்கு பண்ணதுனால சகோதரரின் பெயர் இல்லாமல் அந்த அட்வைஸ் மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பலருக்கும் பயனளிக்கும். தம்பி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், 26 வயசு, ஜஸ்ட் 4 இயர்ஸ் தான் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஹெவி ஒர்க்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியல, பிசிக்கலி சுத்தமாக முடியல. ஆனால் பிரெயினில் மட்டும்தான் என்னால் வேலை செய்ய முடியுது. பண்ணிட்டு மேரேஜுக்கு ஏண்டா பண்ணோங்கிற யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. உஷாராக இரு, விந்த விட்டுறாத, ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது வேஸ்ட் பண்ணிட்டா கடைசியில் வயதானதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும், நிறையா பேர் கஷ்டப்படுறத நானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்காரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது வந்து பல சகோதரர்களின் அனுபவம் இந்த மாதிரி இருக்கு. வெளி உலகத்தை கொஞ்சம் விழித்து பாருங்கள், கண்கள் விழித்து பாருங்கள். நமக்குள்ளாக இருக்கும் காந்த ஆற்றலை விரயம் செய்வதற்கு, அபரிமிதமாக விரயம் செய்வதற்கு என்ன விஷயம்னா, இந்த சுய இன்ப பழக்கம் ஒன்று. ரெண்டாவது பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மன அளவில் அபரிமிதமாக விரயம் செஞ்சிடும். இந்த கோபம், பயம், இந்த பலவீனம் தான். இந்த கோபம் இதெல்லாம் போகணும்னு என்ன, இந்த சுய இன்பத்தை விட்டாலே கோபமெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதன் மூலமாக அடுத்தது உணவு முறை மூலமாக, உணவு பொருந்தாத உணவாக கெமிக்கல்ஸாக சாப்பிட்றோம், அதோட முடியுதான். போதை பழக்கம், அது உடலில் இருக்கும் ஆற்றலையெல்லாம் அள்ளி வெளியில் இறச்சிருது. அப்போது எல்லா விதத்திலும் நம்ம வந்து பலவீனமாகிடுறோம். அந்த பலவீனம் ஆகிறத தவிர்க்கிறதுக்காக அதில் இருக்கிற பலவீனத்திலேயே உச்ச பலவீனமாக இருக்கிறது நம்முடைய விந்து சக்தியை விரயம் செய்வது தான். ஆணாக இருந்தால் விந்து, பெண்ணாக இருந்தால் நாதம்னு விரயம் செய்கிறோம். அது நம்முடைய சிவமே தான், நம் உயிரே தான், நம் உயிரே உயிரே தான்.
ஆச்சுங்களா. ஆகவே அதில் நம்ம உறுதியாக இருக்கணும்னு தான் நம்ம பேரில் செலிபஸி பிரம்மச்சரியம் வச்சுடுற மற்ற எல்லா விதத்திலும் எந்த விதத்தில் விரயம் செஞ்சாலும் அதன் மூலமாக நம்ம பலவீனத்தான் ஆகும். நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் பிறந்துட்டோம், பிறந்தாச்சுங்க. ஆச்சுங்களா, எதை எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உடலை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் உயிரை தன் உணர்வோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒளி உடம்பாக கூட மாற முடியும். உடல் வந்து ஒரு ஆடை மாதிரி அது கழட்டி வீசிட்டு போயிடலாம். ஆனால் உயிரை மனதோடு உணர்வோடு எடுத்துகிட்டு போவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. அப்படித்தான் சித்தர்களும் யோகிகளும் ஒளி உடம்பாக இருக்காங்க. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. முடிந்த அளவு இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திட்டு அந்தந்த க்ஷணத்தில் இறைநிலையோடு இறைவனை நோக்கிய சிந்தனையோடு வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். அது சகோதரர் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காரு. ஹாய் பிரகாஷ் ப்ரோ, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ரீபர்த்? ஆக்சுவலாக வந்துங்க, ரீபர்த்துக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரீபர்த் அப்படின்னா அடுத்த நம்முடைய விந்து சக்தி விரயம் செஞ்சு அதிலிருந்து செல்லும் உயிரணுக்களால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆனால் அது நம்முடைய ரீபர்த். ஆச்சுங்களா, நம்ம உடலிலிருந்து உயிர் பிரியும் போது அது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாவப்பதிவுகள் கழிக்க இயலாதுன்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தா அது அடுத்த குழந்தையாக வந்து அது அந்த பாவப்பதிவுகள் கழிக்கும் வழியில் போகும். ரீபர்த்துங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பிறப்பை அறுத்தல். இறைவா என் பிறப்பை அறுத்து விடு அப்படின்னா இறைவன்கிறது நமக்குள்ள இருக்கிற உயிர் தான். பிறப்பை அறுக்கணும்னா அந்த உயிரை வெளியிடாமல் இருந்தால் பிறப்பை அறுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஆச்சுங்களா. ஆனால் ஏன் அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்கன்னா, அந்த காம உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறக்காக இறைவனிடம் இறைஞ்சிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இறைவன் நமக்கு அருள் பண்ணணும்ல. இறைவா எங்கிட்டருந்து போயிடாத, எங்கோடையே இரு, பிறப்பை அறுத்துரு அப்படி சொல்கிறது தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஹவு டு ஸ்டாப் பேட் கர்மா, ஹவ் இட் கனெக்ட்ஸ் வித் செலிபஸி. வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, கர்மா வந்து ரொம்ப பேடாக இருந்தால் நம்ம மனிதனை முதல்ல பிறந்திருக்க மாட்டோம் ஆச்சுங்களா. ஆனால் இதில் இன்னொரு குழப்பம் என்னென்னா, காலநிலைகள் உண்டு. காலநிலைகள் பூமிக்கே ஒரு காலநிலைகள் உண்டு. அது என்ன மாதிரி காலநிலைன்னு சொல்லான்னா, மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லா காலத்துலையும் நம்ம விதைகளை தூவ முடியும். மனுஷனோடையினா அந்த மாதிரி பருவத்திலலாம் நம்ம பயிர் செய்கிறதில்லை, இஷ்டத்துக்கு பயிர் செய்கிறோம். அப்படி இருக்கிறனால என்ன ஆயிடுதுனாங்க, இப்போ நம்ம பிறந்திருக்கிற காலகட்டம் ஊழிக்காலம் ஆச்சுங்களா. மனிதனாக பிறக்கிறதே அபூர்வம், அதிசயம், சிறப்பு, இறைவனை உணரும் மிகப்பெரிய வாய்ப்பு. நல்ல குருமார் மட்டும் கிடச்சிட்டா போதும், அப்படி ஒரு காலநிலை இருந்தது. ஆனால் இப்போ ஊழிக்காலத்தில் பிறந்ததுனால எதை தொட்டாலும் நம்மை பலவீனமாக்கும் விஷயம், கல்வி எடுத்துக்கிட்டாலும் பயங்கரமாக படித்தாலும் அது உண்மையான மெய் கல்வியா அப்படின்னா இல்லை ஆச்சுங்களா. அதே மாதிரியே மருத்துவம் உள்ளே போய் பார்த்தாலும் ரொம்ப போனாலும் ரொம்ப ரொம்ப மருத்துவத்தை நம்பிக்கிட்டு போகிறவங்க சீக்கிரம் ஆயுள் கம்மி தான் ஆயிடுது. 40 வயசுக்கு மேலே உடல் நோய் நொடி இல்லாமல் இருந்தீங்க, நீங்கள் ஒரு அதிசய பிறவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதையும் வெளி உலகத்தில் நம்பி நம்பி போகிறோமோ நம்மளை வந்து பலவீனமாக்கிடுது. அதனால செலிபஸியில் நிலச்சிருக்கிறவங்களுக்கு நம் உயிரின் சக்தி வலிமையடையும், உயிரின் ஆற்றல் வலிமையடையும். உயிரின் ஆற்றல் வலிமையடையும் போது செல்ஃப் ரிலையன்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். செல்ஃப் நம்முடைய செல்ஃபில் நிலைச்சிருக்கும் சக்தி கிடைக்கும். செல்ஃபில் நிலைக்க அப்போது நம் பெரும்பாலும் வந்து சரியான முறையில் தியான முறைகளும் தவ முறைகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சிவத்தை நமக்குள்ளாக உணர்ந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா பாவப்பதிவுகள் இயல்பாக கழியும் ஆச்சுங்களா. முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் யாரு, சென்னையில் வைத்த சிவனருளாலே. நம்ம கிட்ட இருக்கிற உயிரணுக்களை சென்னையில் தலையில் எடுத்துட்டு வந்து வாழையிடம் சக்தியிடம் ஒப்படைக்கும் போது அந்த அருளினால் முன்னை செய்த வினைகள் அனைத்தின் வினையையும் அழிக்க இயலும் ஆச்சுங்களா. அதுக்கு தான் ஆன்மீக பாதையில் நம்ம பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம் சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா என்னுடைய பெயர் வந்து பேர் நான் படிக்கல, மெயில் அனுப்பியிருக்கீங்க, கேரளாலேருந்து அனுப்பியிருக்கீங்க. ஐ ஹாவ் ஒன் டவுட், மை பாடி இஸ் வெரி லீன் பிகாஸ் ஆஃப் கண்டிஷன், மை கான்ஃபிடென்ட் இஸ் சென்ஸ் என்டையர்லி டிக்ரீஸ்டு, ஐ கனாட் பார்ட்டிசிபேட் எனி பார்ட்டி ஆர் மீட்டிங் எக்ஸெட்ரா, எவ்ரி பீப்புள் ஆஸ்கிங் வை யூ ஆர் ஸோ லீன், வாட் ஹேப்பன்ட், திஸ் இஸ் வை ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட் ஆல் தி டைம், ஐ எம் வாட்சிங் ஆல் யுவர் வீடியோஸ், ஐ எம் சீரியஸ்லி இன்ஸ்பயர்ட், ஐ எம் ஆல்சோ ஃபாலோயிங் சேலஞ்ச் டுடே, எக்ஸ்பெக்டட் 25 கம்ப்ளீட்டட் 25 டேஸ், 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணும். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே உடல் உறுப்புகள் வலிமையடையும். நான் இதில் ஒல்லியாக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சின்ன வயசில். என்னென்னா, நான் வந்து ஒரு 10வது படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராய் கூழ் வந்து டெய்லி குடிச்சிட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடும்.
இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ராய் கூழ் சாப்பிட்டா உடம்பில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளோ எல்லாமே கரைஞ்சு ரொம்ப ஸ்லிம்மா ரொம்ப லீனா இருப்போம். நான் சின்ன வயசுல ரொம்ப லீனா ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா குச்சியாட்டம், எல்லாரும் உங்களை இப்படி சொல்றாங்க இல்லைங்களா, ஒல்லி ஏன் இப்படி ஒல்லியா இருக்குன்னுட்டு அந்த மாதிரியான நிலை வந்துருச்சு. தெரியல, ராய்கூழ்னா ரொம்ப நல்லது, பயங்கர ஸ்ட்ரென்த்னு தான் சொல்லுவாங்கன்னு சாப்பிட்டுச்சு. ஆனா வந்து அது 6 மாசம் 1 வருஷம் அப்படி சாப்பிட சாப்பிட பார்த்து எத்தனை சாப்பிட்டாலும் உடம்பே ஊர்ன மாதிரியே தெரியாம இருந்ததுங்க. அப்போ அதை நிறுத்திட்டு சாதாரண உணவு முறைக்கு மாறணும்னா ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. உணவு முறையில நீங்க பாருங்க ஏன் இப்படி இருக்குன்ட்டு ஒண்ணு. அப்புறம் உடல் வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னா, உடல் வளர்ந்துட்டு இருக்கும் போது சீக்கிரம் ஃபேட் ஆக மாட்டாங்க, வளர்ச்சி தான் இருக்கும். வளர்ச்சி சமயத்துல லீனா தான் இருப்பாங்க. அப்புறம் அது வளர்ச்சி அடைந்து விட்ட பிறகு நேரம் மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்புறம் சைடில் வளருவாங்க. அப்புறம் நம்ம வந்து இப்போ நாங்கள்லாம் விவசாயம் அதுதான் அந்த அதில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் 5 அறிவு ஜீவன்கள் ஆச்சுங்களா, அது கோழியாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தீனி தின்னும் பெருசாக உடம்பு ஊராது ஆச்சுங்களா, ஏன்னா தன் உயிரணுக்களே அது விரயம் செஞ்சிருது. ஆனால் வெகு குறைந்த அளவே வக்கிப்போர் சாப்பிட்டு கிலோமீட்டர் கணக்கில் எவ்வளோ வெயிட் மூட்டையை கூட காளைகள் இழுத்துட்டு போகும். அது பெருசாக அதிகம் சாப்பிடாது, தண்ணி குடிக்கும், வக்கிப்போர் சாப்பிடும், கொஞ்சம் அந்த மாதிரி தான் வாழும். குறைஞ்ச உணவுலையே அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதுக்கு கிடைக்கும். எப்போ அதுக்கு வந்து காய் அடிச்சிருவாங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கும். இன்னும் ஈவன் வெளிநாடுகள்லாம் நாய்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் பேண்டை சுற்றி விட்டு அந்த இடத்தையே வந்து டிவி யூடியூப்ல எல்லாமே பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க. இனப்பெருக்க பாகங்கள் வந்து அதை மரத்து போக செய்கிற மாதிரியெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த நாய்க்குட்டி சீக்கிரம் வளர்ந்துரும், ஆட்டுக்குட்டி சீக்கிரம் வளர்ந்துரும் அப்படியெல்லாம் போட்டிருப்பான், அப்படியெல்லாம் சொல்லி முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறனால. வெளிநாடுகளில் இருக்கும் விவசாயிகள், நம்ம விவசாயிகள் நமக்கு தகுந்த மாதிரி காய் எடுத்தல் அது இதுன்னு பண்ணுவாங்க, பண்ணால் சீக்கிரம் வளர்ந்துரும். ஏன்னா 5 அறிவு ஜீவன்களுக்கு இதெல்லாம் இருக்குங்கிறன்னா நம்முடைய எல்லா விஞ்ஞானமுமே வந்து முதல்ல 5 அறிவு ஜீவன் வச்சு தானே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி இதே ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆற்றல் விரயமே இல்லை, ஆற்றல் விரயமே குறையும். பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன கொஞ்சம் கோபம் வரலாம், டென்ஷன் ஆகலாம், ஏன்னா ஆற்றல் உயிரணுக்கள் வழியாக விந்து சக்தி வழியாக போகல, மனதின் வழியாக தான் போகுது அப்படிங்கிறனால மனதின் வழியாக கொஞ்சம் அடுத்து அதிகப்படியான கோபமாக இருக்கிற மாதிரியெல்லாம் தோணும். அதையும் ஒரு 48 நாளில் கடந்துட்டால் உடல் வந்து ஃப்ளாட்லைன் போய் வலிமை அடைய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. இன்னைக்கு பெரும்பாலான கேள்வி பதில் பார்த்துட்டேனுங்க, டெய்லி ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கிறனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெரிய வீடியோஸெல்லாம் கட் பண்ணி பண்ணி சின்ன சின்னதாக போடுறேங்க, நேரம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. நம்ம மகிழ்ச்சியோடு நாளைய தினம் சந்திக்கலாம். இன்றைய தினம் வெற்றிகரமாக மனோதியோடு கடந்துட்டு வாங்க. உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், நான் சொல்ல இது வெளி அடிக்கடி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோங்கிறனால சில சகோதரர் நம்முடைய ஒரு 120 நாட்களுக்கு மேல் பிரம்மச்சரியம் கடந்த சகோதரர் வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்தை உடலில் எடுத்துக்கொண்டார் ஆச்சுங்களா. நான் எதுன்னு சொல்ல புரிஞ்சுக்கோங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டதுனால 2-3 நாளாக பலவீனம் ஆயிடுச்சுன்னு மெயில் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய பேர் 3-4 நாள் முடியாமல் இருக்குது, பலமே குறைஞ்சிருச்சு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆழமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கையில் ஆச்சுங்களா, எல்லாம் உள்ள சிவத்தை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. ஆகவே சிவம் நம்மை காக்கும். நீங்கள் எவ்வளோ பிரம்மச்சரியத்தில் இருந்தாலும் கத்தி எடுத்தோ குத்துனால ரத்தம் அறாமையாக போயிடும். என்ன நமக்கு அறிவு இருக்கணும், நம்ம அறிவோடு யோசிச்சு ஒன்று செய்யணும், தவறான தேவையில்லாமல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் யாராச்சும் நம்ம மேலே திணிக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் பிரம்மச்சரியம் கடந்து வந்துட்டு இருக்கிற அருமையான சிவத்தை உள்ளே தாங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கூட புரியல அப்படின்னா எனக்கு வருத்தமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருங்க. எல்லாம் உள்ள சிவத்தையே நமக்குள்ளே வச்சுருக்கீங்க, நமக்கு எதுக்குங்க அவம், அவத்தை உள்ளே போடணுமா, சிவம் நம்ம கூட இருக்கீங்களே புரிஞ்சுக்கோங்க. மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க வளமுடன்.